வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் இன்றைக்கி நம்ம உப்பப்பமும் காரப்பமும் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பொறி உருண்டையும் நெய்யப்பமும் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இது காரப்பம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கார்த்திகை இல்லைனாலும் நார்மல் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து இதான் கணக்கு ஒரு மூணு மணி நேரம் போடணும் நீங்கள் அதே நாலு டம்ளர் அரிசி எடுத்தால் ஒரு டம்ளர் உளுந்து கணக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து நன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சி எடுத்ததை மாவை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது அதை ஒரு மூணு மணி நேரம் ஆன பிறகு தான் யூஸ் பண்ணோம் காற்றால் ஊறப்பட்டோன்னா ஒரு மூணு மணி நேரம் கழித்து அரைச்சி வச்சு திருப்பியும் மூணு மணி நேரம் நாலு மணி ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு ஃபர்மெண்டேஷன் ஆகும் நல்லா மாவு லைட்டாக புளிக்கும் இந்த டைமில் நம்ம சாயந்தரமாக சுவாமிக்கு ஆனால் பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம் அதை சொல்ல மறந்துட்டேன் பச்சரிசி தான் புழுங்கரிசி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை நாளும் இதில் சேர்த்துருங்க நீங்கள் அப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் நல்லா களரி விட்டுடுவோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ போடுறேன் எல்லாம் இப்போ நாலு ஐட்டம் சேர்த்துருக்கோம் என்னென்ன கருவா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தாளிக்கணும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறதுக்காக தாளிக்கிறோம் நீங்கள் வெறும் கடுகு கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிடுவேன் சரிங்களா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் நான் போடுறத காமிக்கலை ஆனால் நான் போட்டுட்டேன் அதனால் நீங்களும் பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா சரிங்களா இதை அந்த மாவில் கொட்டிடணும் இதை கலந்துட்டு நம்ம உப்பப்பம் ஊற்றிட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான உப்பப்போ ரெடி ஆகிடும் கடைசி கடைசியாக நம்ம என்ன சேர்க்குறோம் தேங்காய் இந்த தேங்காய் நான் துருவி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன பசங்களாக தான் இருக்காங்கன்னா பல்லுப்பெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ இந்த இதில் வந்து அப்போ இதில் வந்து நல்லா எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயிலையே வேகும்போது எண்ணெயும் குடிக்காது அது வந்து ஒட்டமும் ஒட்டாது அழகாக அப்பமும் அழகாக வரும் நல்லா குண்டாக புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும் சரிங்களா அண்ணா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷேப்பாக சுட சுட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஈவினிங்கில் இதெல்லாம் பண்ணி ஒரு சட்னி அரைச்சி ஒரு தேங்காய் சட்னி போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க சும்மா அள்ளிட்டு போய் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக கார்த்திகைக்கு இது பண்ணுற வழக்கம் இருக்குது இருக்கிறவங்க இதை பண்ணலாம் அதுதான் நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் பிச்சு காமிக்கணும் எப்படி சொல்ல சொல்லையாக வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ அடுத்ததான் நம்ம காரப்பம் பண்ண போகிறோம் காரப்பம் வந்து அடை மாதிரி தான் இருக்கும் ஆனால் பச்சரிசி மாத்திரம் தான் சேர்க்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்து அரை டம்ளர் கடலப்பருப்பு அரை டம்ளர் தோரம்பருப்பு ஒரு நாலு மிளகா இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி தான் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் நான் எவ்வளோ முடிகிறதோ அவ்வளோ அரைச்சி மூணாக தான் வச்சுக்கோங்களேன் மூணாக அரைச்சி அதை வந்து என்ன பண்ணணும் நம்ம கரைக்கணும் கெட்டியாக தான் அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் லைட் வந்து நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அப்படி கொஞ்சம் அலசி நறுக்கு நறுக்கு இருக்கும்னு நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி போட்டிருக்கேன் கருவாப்பில போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காயும் இது மேலே போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கரைச்சிட்டு தேங்காய் துருவி இருந்ததுன்னா நீங்கள் தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கோங்க அந்த பதம் இருக்குல்ல ஊத்துற பதம் ஒரு இந்த இட்லி மாவு மாதிரி கெட்டியாக கொஞ்சம் கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கும் அதனால தான் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க தேங்காய் போ அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் மேலே கொஞ்சம் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் பல்லு பல்லாக இருந்தால் பிடிக்கும்னா பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம் தேங்காய் இப்போது அதே மாதிரி தான் தாளித்து கொட்டணும் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டினா நம்மளோட காரப்பம் ரெடி ஆகிடும் சரிங்களா இப்போ கடுகு போட்டேன் உளுத்தம்பரு போட்டேன் கடலப்பருப்பு போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சமாக பெருங்காயம் போடணும் போட்டுட்டு அழகாக தாளித்து கொட்டிட்டோம்மா கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இது என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக காரப்பம் ஊற்றுறோம் அது வெந்த உடனே திருப்பிட்டு திருப்பியும் மேல் பக்கமும் வெந்த ஒன்று எடுத்துட்டோன்னா நம்மளோட சுவையான காரப்பம் ரெடியாக எடுத்து உப்பப்பும் காரப்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா டின்னருக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானது தான் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் கூட நீங்கள் முருங்கைக்கீரை பொடி பொடியாக நறுக்கி நார்மல் டைமில் குழந்தைக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்மளோட காரப்பம் ரெடியாக எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருக்குது மேலே அப்படியே முறு முறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஆஹா பிரமாதம் அப்படி சொல்லுவீங்க எப்போ போல் லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ மறக்காதீங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தா என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் போடுறது லைக் போடுறது ஷேர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது என்ஜாய் பண்ணணும் சரிங்களா ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்